இந்தியாவில் உள்ள 30 முதலமைச்சர்களில் 29 பேர் 97 விழுக்காடு கோடீஸ்வரர்கள் என்று ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் ADR தெரிவித்துள்ளது. இந்தியாவில் 28 மாநிலங்கள், டெல்லி மற்றும் புதுச்சேரியை சேர்த்து மொத்தம் 30 முதலமைச்சர்கள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் தேர்தலில் போட்டியிடும் போது தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்களை அலசி ஆராய்ந்து முதலமைச்சர்களின் சொத்து பட்டியலை ADR தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் ரூபாய் 510 கோடி சொத்து மதிப்புடன் ஆந்திர பிரதேச மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி முதலிடத்திலுள்ளார். ரூபாய் 163 கோடி சொத்து மதிப்புடன் அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பேமா கண்டு இரண்டாவது இடத்திலும், ரூபாய் 63 கோடி சொத்து மதிப்புடன் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர். இந்த பட்டியலில் கடைசி 3 இடங்களை ரூபாய் 1.27 கோடி சொத்து மதிப்புடன் ஹரியானா முதலமைச்சர் மனோகர் லால் கட்டரும், ரூபாய் 1.18 கோடி மதிப்பிலான சொத்துக்களுடன் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் 15 லட்சம் சொத்து மதிப்புடன் மம்தா பானர்ஜியும் உள்ளனர். இந்த பட்டியலில் கோடீஸ்வரர் அல்லாத ஒரே முதலமைச்சர் மம்தா பானர்ஜி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் 14வது இடத்தில் உள்ளார். அவருக்கு ரூபாய் 8.88 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது. சொத்து விவரத்தை போன்றே முதலமைச்சர்கள் மீது இருக்கும் வழக்குகள் குறித்து ADR ஆராய்ச்சி செய்துள்ளது. இதில் 13 முதலமைச்சர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளிட்ட வழக்குகள் பதியப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. எஞ்சிய 17 முதலமைச்சர்கள் மீது எந்த வழக்குகளும் இல்லை. வழக்குகள் பட்டியலில் எந்த வழக்கும் இல்லாத முதலமைச்சர் என்ற பெருமையோடு பட்டியலில் மம்தா பானர்ஜி இடம்பெற்றுள்ளார். அதிக வழக்குகள் கொண்ட முதலமைச்சர்களின் பட்டியலில் 37 கிரிமினல் வழக்குகள் உள்ளிட்ட 64 வழக்குகளுடன் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் முதலிடத்தில் உள்ளார். 10 கிரிமினல் வழக்குகள் உள்ளிட்ட 47 வழக்குகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இரண்டாவது இடத்திலும், 35 கிரிமினல் வழக்குகள் உள்ளிட்ட 38 வழக்குகளுடன் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மூன்றாவது இடத்திலும் உள்ளனர். பிணையில் வர முடியாத 5 வருட சிறை தண்டனை கிடைக்கும் வழக்குகளையும் கிரிமினல் வழக்குகளாக ADR கணக்கில் எடுத்துக் கொண்டுள்ளது. சந்திரசேகர ராவ் மீது கிரிமினல் வழக்குகள் மிரட்டல், கலவரம் செய்தல், கொலை முயற்சி ஆகிய குற்றங்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் மீது கடத்தல் வழக்கும், ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது மோசடி மற்றும் கிரிமினல் மிரட்டுதல் வழக்கும் பதியப்பட்டுள்ளதாக ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் தெரிவித்துள்ளது.